1, 2, 3, come on! Hello guys, welcome to Made ACV Vlogs. நான் உங்கள் பிரதேஷ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ லாக்டவுன் முடிய போகுது. இப்போ லாக்டவுன் 2 முடிஞ்சு நம்ம ரிலாக்ஸேஷனுக்குள்ளே வந்துட்டுருக்கோம். நிறைய ஸ்டேட் எல்லாம் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைமில் வந்து நிறையா வந்து மக்கள் வெளியே வரமாட்டுறாங்க, பயம் இருக்கும். அந்த இதனால நிறைய ஆஃபர்ஸ் வந்துகிட்ருக்கு. ஸோ என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குன்ற உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஆஃபர்ஸ் வந்து ஒரு ஹோட்டல் ரெண்டல், ரூம் ஸ்டே, ஃப்ளைட்டு, ஸோ வேறு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸு இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதோட மெயினாக வந்து இந்த கொரோனா வைரஸ் வந்து தேர்ட் வேவ் வந்து கண்டிப்பாக வரும்னு டாக்டர்ஸும் சொல்கிறாங்க, எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ போன வாட்டி வந்து செகண்ட் வேவ் வரும்னு சொன்னாங்க, நான் அவ்வளோ இதாக இல்லை அவங்க. ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக வரும்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன வாங்கி வச்சுக்கலாம், ஸோ என்னென்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வரப்போகுது, அதுக்கு நம்ம முன்னாடி எப்படி ப்ரிகாஷனாக வந்து ஆஃபர்ஸில் வாங்கிக்கலான்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வியூவர்ஸ், தேர்ட் வேவ் வந்து அவங்க அனாலிசிஸ் படி பார்த்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு வேவோட 8 மாதமோ ஏதோ 6 மாதம் நம்மளுக்கு கேப் இருந்துச்சு. இதே மாதிரி இது வந்து அந்த 6 மாதம் வருமா இல்லாட்டி அதுக்கு முன்னாடியே வந்துருமான்னு தெரில. ஸோ இந்த நம்மளுக்கு அடுத்து வரப்போகிற 6 மாதத்தில் எல்லா ஃபெஸ்டிவல் சீசன் எல்லாமே, தீபாவளி, பூஜா ஹாலிடேஸ் எல்லாமே வரப்போகுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து அவங்க பிராண்டட் ஸ்டோர்ஸு எல்லாமே வந்து ஆஃபர்ஸ் போடுறாங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக அது பக்கத்தில் போய் வாங்குற முடியுமோ, அப்போ லாக்டவுன் வந்துருமா என்னென்னு தெரில. ஸோ இப்போ நீங்கள் துணிமணி இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் கரெக்டான டைமு. ஆனால் சேஃபாக வெளியே போங்க, சேஃபாக போய் பார்த்து வாங்கிட்டு வாங்க. ஆனால் இந்த இப்போ டெல்டா ப்ளஸ்ன்ற இன்னொரு வைரஸ் வேறு வருது. ஸோ இந்த டைமில் தான் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஆனால் நான் போன வாட்டி இதே மாதிரி தான் கரெக்டாக யூஸ் பண்ணேன். அதுதானால கொஞ்சம் ஆஃபர் மூலமாக நான் நல்லா பிராண்டட் துணியை வாங்கிக்கிட்டேன். கோயிலில் வந்து நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க. இப்போ தான் வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி டூர் போக மாட்டாங்க, வெளியே போக மாட்டாங்கன்றனால அவங்க பிஸ்னஸ் நல்லா அடி ஆகிரும்ன்றனால டூரிசம் பிஸ்னஸ் அடி ஆகிட்டு இருக்கும். அது இந்த ரூம் ஸ்டே எல்லாம் தான் நல்லா காசு பார்ப்பாங்க. நம்ம டூரு ஊட்டி, கொடைக்கானல் இல்லைன்னா ஷிம்லா எங்கேயாச்சும் போகிறோன்னா இந்த மாதிரி ரூம் ஸ்டே தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஓயோவில் வந்து என்ன ஆஃபர் போட்டிருக்காங்கன்னா, ஃப்ளாட் 45% ஆஃபர் போட்டிருக்காங்க. அதுபடி நான் ஓயோ வெப்சைட்லேயும் போய் பார்த்தேன். அவங்க வந்து ஒரு ரூமே வந்து இப்போ சின்ன ஊர், நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு டூரிசம் இல்லாத ஊர் அந்த மாதிரிலாம் செக் பண்ணி பார்த்தேன். இப்போ நான் சென்னையிலே வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன், ஒரு 600 to 1200 வரைக்கும் ரூம்ஸ்லாம் காட்டுச்சு. அது பார்க்க நான் உங்களை கோவா அந்த மாதிரிலாம் போட்டு பார்த்தேன், டூரிசம் உள்ள ஊரில். கோவாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300, 400, 699 தான் ஹையஸ்ட்டு. ஓயோவில் வந்து சொல்கிறேன், நான் ஹோட்டல்ஸ் உள்ள ஃபோட்டோஸும் நான் உள்ளே போய் பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. அதெல்லாம் ரிசார்ட் டைப்பில் இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலி ரொம்ப 4-5 பேராக போகிறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து போகிறீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் வந்து இது வந்து ஆஃப் சீசன் வாங்க, சம்மரில் வந்து நிறையா இது இருக்கும். சம்மரில் கோவாவில் வந்து நிறையா சீசன் டைமு, இது வந்து ஒரு ஆஃப் சீசன் டைமு. அதில் வந்து இந்த ரேட் வந்து நல்ல ரேட்டு. ஏன்னா வந்து இப்போ கோவாவில் வந்துட்டு கொரோனா வைரஸ் வந்து ரொம்ப கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க டூரிசம் வந்து ரொம்ப ஹிட் ஆகிட்டுருக்கு, டூரிசத்தில் ஓடிட்டு இருந்தனால. இப்போ லாக்டவுன் முடிஞ்சு இது வெளியே வர்றப்போ அவங்க கோவா வந்து ரொம்ப டூரிசம் நம்பி இருக்கிறனால நல்ல ஆஃபர் போட்டிருக்காங்க ஓயோவில். நீங்கள் நான் மேக் மை ட்ரிப்பு இந்த மாதிரி நிறையா வெப்சைட்டில் பார்த்தேன், ஆனால் அவ்வளோ ஆஃபர் இல்லை, ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. ஆனால் இதை நீங்கள் ஓயோவில் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஆஃபர் இருக்குது. இந்த டைம் மிஸ் பண்ணிடுறாங்க, நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா, அதுவும் சேஃபாக நீங்கள் போயிட்டு வந்துடுவீங்கன்னு நினச்சிங்கன்னா இதை யூஸ் பண்ணலாம். ஓயோவில் வந்து கோவாவுக்கு வந்து நல்ல ஆஃபர் இருக்குது. ஸோ அது போக நான் பார்த்துட்ருக்க டைமில் வந்து ஒரு 1 hour sale, 2 hour sale அடிக்கடி வந்துட்டு இருந்துச்சு. அது ஒரு 599, 799 ஒரு அதில் போய் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா அந்த ரூமே வந்து உங்களுக்கு 599 rupees கிடைக்கும், நல்லா டபுள் ஷேரிங் ரூமு. 799 போனீங்கன்னா அது ஒரு இன்னும் ஸ்டாண்டர்டாக ஒரு ப்ரீமியம், அதில் எம்ப்ளாய் இதுக்கு போகல, பிஸ்னஸ் ரிலேட்டடாக அந்த மாதிரி ரூம் தராங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த அன்லாக்டவுனில் நிறைய ஆஃபர் கொடுக்குறது வந்து ஓயோ தான். நீங்கள் ரூம் ஸ்டே எடுக்கணும், போய் ஊரை சுற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஓயோவில் பண்ணலாம். அதோட மெயினாக ஓயோவில் வந்து அவங்க கோவின் கூட அப்படியே லிங்க் வச்சுருக்காங்க போல். அங்கே வந்து நீங்கள் வேக்சினேட்டட், கெட் வேக்சினேட்டட் சூன், அவங்க வந்து நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதில் போய் அந்த நீங்கள் எங்கே டூர் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து வேக்சின் எங்கே கிடைக்கும் அந்த மாதிரி பார்த்து அவங்க ஓயோ ஆப்பில் இருந்தே நீங்கள் சர்ச் பண்ணலாம். அது ஒன்று கோவினோட அப்படியே டைப் வச்சுருக்காங்க போல், அது கோவின் ஆப்போட போய் சர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த லிஸ்ட் காட்டுது. இது ஒரு யூஸ்ஃபுல் தான், நிறைய பேருக்கு கோவின் தெரியாது, கோவின் வெப்சைட் கவர்மெண்ட்டோடது. அவங்க வந்து ஓயோ வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தராங்க கொரோனா டைம்லனால. அவங்க ஓயோ வந்து இதை வந்து ஒரு நல்ல விஷயமா பண்ணியிருக்காங்க. அவங்க கஸ்டமர்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்ணுறோன்ட்டு இந்த மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த இடத்துல எந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் ஒரு கன்னியாகுமரியோ காஷ்மீர்லையோ இருக்கீங்களோ அங்கே வந்து சர்ச் பண்ணாலே போதும் ஓயோ ஆப் மூலமாக. அது வந்து கோவின் வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணிட்டு வந்து வேக்சினேஷன் சென்டர்ஸ் அந்த லிஸ்ட் டீட்டெயில்ஸ்லாம் காட்டுது. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ட்ராவலில் எப்படி போக போகிறோம், எப்படி எந்த வகையாக மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிற ஆஃபர்ஸ்லாம் பார்க்கலாம்.
ஸோ நான் ஃபஸ்ட்டு எப்பயுமே ரெட் பஸ் தான் வந்து நல்லா ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க இந்தியாவில். ஸோ ரெட் பஸ்ஸுக்கு போய் பார்க்கலாம்னு பார்த்தேன். ரெட் பஸ்ஸில் ஒரு ஆஃபருமே இல்லை, வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா நிறையா ஸ்டேட்ஸ் வந்து இன்னும் லாக்டவுனில் இருக்காங்க, ரெண்டு ஸ்டேட்டுக்கு முதல்ல பஸ் எல்லாம் ஓடுறதில்ல. அதுவும் ஆம்னி பஸ்ஸஸ்லாம் வந்து ரொம்ப காசு செலவாகும்ட்டு அவங்க இந்த வேலையெல்லாம் பார்க்கறதில்ல போல். ஸோ வந்தால் கூட அப்படி குறைச்சாலும் அவங்க வந்து ஆம்னி பஸ் வந்து ஏற்கனவே லாஸ்ட்டில் ஓடிக்கிட்டு இருக்கிறனால ரெண்டு லாக்டவுன்லேயும் உங்களுக்கு ரெட் பஸ் பஸ்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா 200 ரூபாய்க்கு மேலே எதுவும் குறையல. பட் ஆல்டர்னேட்டாக என்ன கிடச்சிச்சுன்னா ஒரு பெரிய ஆஃபர் வந்து இந்த அன்லாக்டவுன் 2 வந்து ஃப்ளைட்ஸில் கிடச்சிருக்கு. அது மெயினாக வந்து ஸ்பைஸ் ஜெட், விஸ்டாரா, இவங்க ரெண்டு பேருமே வந்து நல்ல ஆஃபர்ஸ் தராங்க. ஸ்பைஸ் ஜெட் வந்து மான்சூன் சேல்ஸ்னு அதுக்குள்ளேயும் ஆரம்பிச்சிட்டாங்க. 999. ஸோ நீங்கள் 999 டிக்கெட்ஸ் புக் பண்ணலாம். இது வந்து வெறும் அந்த ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்க்காமல் ஒரு 999 சொல்கிறாங்கன்னா ஒரு 1500 அந்த மாதிரி வந்து ஒரு டிக்கெட்டை ஒரு ஆளுக்கு வரும். இந்த மான்சூன் சேல் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் அக்டோபர் செப்டம்பரில் வந்து இந்த பீரியடில் வந்து புக் பண்ணிங்கன்னா அந்த டிக்கெட் வந்து அப்ளிகபிள். ஸோ இதுக்கு முன்னாடியோ ஜூன் ஜூலை, இப்போ ஜூலையில் இருக்க போகிறோம், ஜூலையில் அந்த ஆஃபர் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த மான்சூன் டைமில் எங்கேயாச்சும் போகிறீங்க, காஷ்மீர், டெல்லி, கல்கட்டா, ஸோ இதெல்லாம் நான் இப்போ பாதி பிளேஸ் சர்ச் பண்ணி பார்த்தேன், அவங்க சொன்ன மாதிரி அந்த ரேட் வந்து அந்த ரேட்டில் தான் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி விஸ்டாராவில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா அவங்களும் மான்சூன் சேல்ஸ் தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க 1100 விற்கிறாங்க. அது வந்து அவங்க என்ன ஜூன் ஜூலைக்குள்ளேயே முடிச்சிருவாங்க போல அந்த இதை. லிமிட்டட் 2 மட்டும் தான் ஆஃபர் போட்டிருக்காங்க. நான் இந்த வீடியோ பண்ணுற அன்றைக்கும் வந்து அந்த ஆஃபர் இருந்துச்சு. பட் இன்னும் அந்த டிக்கெட்ஸ்லாம் முடிக்கலன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு அந்த ஸ்லாட் வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் அந்த ஆஃபர் எக்ஸ்டெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்பைஸ் ஜெட்டில் மிஸ் பண்ணாலும் இதில் போட்டு புக் பண்ணிக்கலாம். நானும் இதுலேயும் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தேன், கல்கட்டா அந்த மாதிரி ரேட் போட்டேன், ஒரு 1600 அந்த மாதிரி டிக்கெட் காட்டுது. பரவாயில்ல தான், ரொம்ப சீப்பு. ஸோ நீங்கள் பஸ்ஸு இந்த மாதிரி இந்த டைமில் வந்து அவாய்ட் பண்ணுறனால இப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் ரொம்ப சேஃபாகவும் போயிட்டு வரலாம். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு தைரியம் இருந்துச்சு கொரோனா டைம்லேயும் வெளியே போய் ஊர் சுற்றி பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா அந்த ஃப்ளைட்ஸில் புக் பண்ணலாம். அதுபோக நான் நிறையா ஓயோ ஆப்னாலும் சரி, இந்த ஃப்ளைட் ஆப்ஸ்னாலும் சரி, நான் வந்து சர்ச் பண்ணப்போ வந்து நார்த் இந்தியாவுக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறோம், நார்த் இந்தியாவில் ரூம் போடுறோம், அந்த மாதிரி டைமில் தான் வந்து அவங்க ரேட் ரொம்ப குறைச்சி காட்டுறாங்க. ஏன்னு தெரில, நான் சவுத் இந்தியாவிலே போகிற சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரிலாம் போட்டு சர்ச் பண்ணேன், அவங்க ரேட் எதுவும் குறைச்ச மாதிரி தெரில, ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. ஸோ அடுத்து நம்ம வந்து கார்மெண்ட்ஸ்குள்ளே போகலாம். இப்போ வந்து அடுத்து ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஃபுல்லாகவே ஃபெஸ்டிவல் சீசன் தான். உங்களுக்கு தீபாவளி, ஆயுத பூஜா, பூஜா ஹாலிடேஸ், கிறிஸ்மஸ் இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். அதுபோக வீட்டில் உங்களுக்கு ஏதாச்சும் ஃபேமிலி செலிப்ரேஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் வரலாம். ஸோ இதான் டைம் உங்களுக்கு அந்த செலிப்ரேஷன் டைம், அந்த ஃபெஸ்டிவல்ஸ் சீசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து ரொம்ப ஆஃபர் போட்டு விற்பாங்க. இப்போ நான் வந்து ஒரு சாம்பிள் பிராண்ட் ஃபேக்ட்ரி சொல்கிறேன் உங்களுக்கு. பிராண்ட் ஃபேக்ட்ரியில் வந்து நான் போன வருஷம் இதேமாதிரி லாக்டவுன் முடிஞ்சோன்னே போய் உள்ளே போய் வாங்கினேன். ஒரு சூப்பர் பிராண்டட் கோலாத்தே எனக்கு வந்து 1000 கீழே கிடச்சிச்சு. அது மாதிரி இந்த டைமில் தான் அவங்க வந்து ரொம்ப அடிமட்ட ரேட்டில் வந்து வித்துருவாங்க. இப்போ இந்த ஃபெஸ்டிவல் சீசன் வர்றதுக்கு முன்னாடி புது கலெக்ஷன்ஸ் வேறு அவங்களுக்கு ஃபேக்ட்ரியிலேருந்து வரும். அதெல்லாம் வந்து ரேட்டு வந்து ஒன்றும் குறையாது, ஒரு 20% 30% சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பிராண்ட் ஃபேக்ட்ரி எடுத்திங்கன்னா 65% வரைக்கும் ஆஃபர் தராங்க. அதிலும் ஜீன்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த ஆஃபர் இருக்குது. உங்களுக்கு பிராண்டடில் வாங்கணும்னு ஆசை, இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் வரப்போகுதுன்னு நினச்சிங்கன்னா இங்கே போய் பிராண்ட் ஃபேக்ட்ரியில் போய் இப்போயே வாங்கியிருங்க ஜூன் ஜூலைக்குள்ளேயே. அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல் சீசனில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் க்ரௌடு இருக்கும், எல்லாமே இருக்கும், எல்லாம் ஃபெஸ்டிவல் கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, உங்களுக்கு நல்லா எதுவும் கிடைக்காது. இந்த டைமை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வாங்கலாம், பார்த்து சேஃபாக போய் வாங்கிட்டு வாங்க. கொரோனா டைம் இது, நீங்கள் ப்ரிகாஷன்ஸோடு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த ஆஃபர்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டிசம்பர் வரைக்கும் எதுவும் ஷாப்பிங்கே பண்ண தேவையில்ல, எல்லாமே வாங்கி வச்சுக்கலாம், ரொம்ப விலையும் கம்மியாக இருக்கும். பிராண்ட் ஃபேக்ட்ரி வெப்சைட்டை கொஞ்சம் கொஞ்சம் ப்ரௌஸ் பண்ணி பார்த்த ரேட்ஸ்லாம் இதை நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீன்ஸில், ரொம்ப கம்மி தான் இதெல்லாம், நல்லா உழைக்கும். ஜீன்ஸு இப்போ லீவிஸு இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கே வந்து 1400 ஆரம்பிக்குது. லாமன், பிஜி கில்லர், கில்லர் ஜீன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு 800 ஸ்டார்ட் ஆகுது. ஒரு நல்ல டீல் தான் இது. ஸோ நீங்கள் டிசம்பர் வரைக்கும் ஒரு இது வாங்குறதுக்கு வந்து இப்போயே வாங்கிக்கலாம். நான் போன வருஷம் இதே மாதிரி யூஸ் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. அதுமாதிரி நிறையா லேடிஸ் டாப் இதெல்லாம் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. 100, 120, 150, 250, 250 இது இருந்துச்சு அதிகபட்சமான ரேட்டு. அப்புறம் பேக்ஸு, லேப்டாப் பேக்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கலான்னு பார்த்தா ஒரு 800 அவங்க 1500 வரைக்கும் விற்கிறாங்க. இது ஒரு நல்ல டீல் தான். எல்லாமே வீட்டில் தான் வேலை பார்க்குறோம், லேப்டாப் பேக்லாம் தேவைப்படாது. இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பேக் பர்பஸ் இந்த மாதிரி விஐபி ஸ்கை பேக்ஸ்லாம் நல்லா ஆஃபர் இருக்கும் பிராண்ட் ஃபேக்ட்ரியில், போய் வாங்கிக்கோங்க. ஸோ விவசாயம் நான் நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு வரேன். அதை ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி நீங்கள் ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி ஏதாச்சும் லேண்ட் ஏதாச்சும் வாங்கலாம், வீடு ஏதாவது வாங்கலாம்னு நினச்சா இந்த டைமில் வந்து. ஸோ ஃபஸ்ட் லாக்டவுன் அப்போ வந்து வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறையா போச்சு நாங்கள் ரியல் எஸ்டேட்டை. ஸோ இந்த டைமில் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இது வரைக்கும் வாங்கின இடத்த தான் வந்து ரியல் எஸ்டேட் குரூப்ஸ்லாம் வந்து பெரிய பெரிய குரூப்ஸ்லாம் வந்து கட்டியிருக்காங்க. இந்த வட்டி வந்து புதுசாக எதுவுமே வந்து அவங்க இடம் வாங்கலையாம். ஸோ திஸ் டைம் அவங்க வந்து இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் தான் நிறைய பேர் வீடு வாங்குவாங்க. அது நார்த் இந்தியா ஃபுல்லாக இந்த மாதிரி டைமில் தான் வீடு வாங்குவாங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போவாங்க, இந்த மாதிரி நடக்குமா. ஸோ இந்த டைம் வந்து கோவிட்க்கு முடிஞ்சு செகண்ட் வேவுக்கு அப்புறம் எப்படியோட மக்களோட ரியாக்ஷன் இருக்கும், என்ன மாதிரி அவங்க வீடு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து டிபெண்ட் பண்ணி தான் வந்து அடுத்து அவங்க லேண்ட் எக்ஸ் இது பண்ணலாமா. அது பெங்களூர் இந்த மாதிரி சிட்டிலாம் வந்து இனிமேல் ரொம்ப அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வரக்கூடாது, தண்ணி
பிரச்சனை இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிருன்ட்டு அவங்க ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இருக்கிற ப்ராஜெக்டே அவங்க கட்டி முடிச்சிருக்காங்க. இதெல்லாம் சேல்ஸ் ஆகுமானு என்னன்னு தெரில. பட் இந்த டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இவ்வளோ டிமாண்ட் இருக்கிறப்ப, இவ்வளோ அவங்களுக்கு கன்ஸ்ட்ரெயின் இருக்கிறப்ப, இவ்வளோ நாள் அவங்க கஷ்டப்பட்டு கட்டி வாங்கி போட்ட இடத்த வந்து கம்மி விலைக்கு நீங்கள் எவ்வளோ தான் அடித்து பேசினாலும் வாங்கிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு சென்னை இந்த மாதிரி பெரிய சிட்டியில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா இதான் டைமு. பட் லேண்டு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். நீங்கள் டிமாண்ட் பண்ணி அது கொஞ்சம் அலைஞ்சு தான் வாங்கணும். பட் நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஸ்டுடியோ மாதிரியாக போகிறீங்கன்னா இந்த டைமில் வந்து அடித்து பேசி வாங்கலாம். ஸோ இந்த சேல்ஸுக்கு அப்புறம் தான், இந்த டிசம்பர் சேல்ஸு முடிஞ்சதுக்கப்புறம் தான், ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் இயரில் வந்து அவங்க முடிவு பண்ணுவாங்க இன்னும் எக்ஸஸ் லேண்ட் வாங்கலாமா, இப்போ அவங்க ப்ராப்பர்ட்டியோட இதை வந்து வேறு வேறு ஏரியா கொண்டு போகலாமான்னு. ஸோ இப்போயே வந்து அவங்க அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட்னால வந்து ஒரு வீடே வந்து அந்த ஒரு ரூமுக்கே வந்து ஒரு 1080 ஸ்கொயர் ஃபீட் என்ன மாதிரி ஒரு பெரிய ரூமுக்கே வந்து அலாட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி. பட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட் இந்த வீட்டிலே இருந்து எல்லாமே பண்ணுற மாதிரி வந்ததுனால மக்களோட டிமாண்டே வந்து ஒரு அதுலேருந்து 100 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்களாம் ஒவ்வொரு வீட்லேயும். ஸோ அவங்க வாங்கி போட்ட இடத்துலேயே வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து அவங்க வந்து கட்டணும்னாலே இப்போ வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸாக கட்ட வேண்டியதாக இருக்குது. ஸோ இனிமேல் புது அப்பார்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்தாலும் இந்த டிமாண்டோடு பண்ணணுமா, இதெல்லாம் வந்து சாத்தியமாக என்னென்ட்டு பில்டர்ஸ் வந்து இன்னும் முடிவு பண்ணலை. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் இந்த இதில் மூவ் பண்ணுறது வந்து கொஞ்சம் யோசித்து தான் பண்ணணும். பட் காசு இருக்குது, நீங்கள் எப்போயே வாங்கிக்கலாம், ரொம்ப அடிமட்ட ரேட்டில் கிடைக்கணும்னா வாங்கிக்கலாம் கண்டிப்பாக. ஸோ வியூவர்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவில். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, நிறைய ஆப்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ என்ன ஆகுதுன்னா, அந்த ஆப்ஸ்லாம் வந்து இன்னொரு ஆப்பு கூட போட்டி போடுறப்ப நிறையா டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நான் ஒவ்வொரு ஆப்பாக ரிவ்யூ பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க, அப்புறம் உங்களுக்கு என்னென்ன ஆப் ரிவ்யூ பண்ணணும்னு கூட சொல்லுங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி க்ராசரிஸ் விற்கிற ஆப்பு, இந்த மாதிரி கார்மெண்ட்ஸ் விற்கிற ஆப்பு, இந்த ஹோம் டெலிவரி பண்ணுறதுக்கு காய்கறி பழங்கள் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் காம்படிஷனாகவும் இருக்குது இன்னொரு ஆப்புக்கு. ஸோ வந்து ஒவ்வொரு ஆப்பாக புதுசாக வர ஆப்லாம் ரிவ்யூ பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ அதில் வர டிஸ்கவுண்ட்ஸு ஆஃபர்ஸு, நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து லாகின் பண்ணி பண்ணுறான் என்னென்ன ஆஃபர்ஸ் கிடைக்கும், ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லலான்ட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியலன்னா உங்களை ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.